எல்லாருக்கும் வணக்கம் ஞானயுகம் யூடியூப் சேனல் மூலிமா உங்கள் எல்லாரையும் சந்திக்கல மகிழ்ச்சி வீட்டு வழி கல்வி பாகம் மூன்று பார்க்க போகிறோம் பாகம் ஒன்று ரெண்டு பார்க்காதவங்க மேலே உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படி இல்லைனா சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்படி இல்லாத பட்சத்துக்கு பாகம் ஒன்று வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ டேரக்டாக புரியும் நீங்கள் ரெண்டையுமே பார்க்கணும் கூட அவசியம் இல்லை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளாம் நினச்சிட்ருப்போம் ஃப்ரான்ஸ் ஜெர்மன் இங்கிலாந்து இத்தாலி தான் வந்து நம்ம நாட்டை கெடுத்தாங்கன்னு ஆனால் அவங்க நம்ம நாட்டை கெடுத்த காலம்லாம் போய் இப்போ அந்த நாடுகளே இன்னொருத்தவங்க கெடுக்கிற காலம் இப்போ இருக்கு நமக்கு என்ன நிலமை இங்கே இப்போ இருக்கோ அதே நிலமை தான் நாள் கழித்து அங்கேயும் வரப்போகுதுன்னு அங்கே உள்ள யாருக்கும் இன்னும் புரியலை நம்ம தமிழ்நாடு தான் இப்படி இல்லை இந்தியா தான் இப்படி அப்படி கிடையாது உலகம் முழுவதும் இது தான் நடக்குது அதனால் ஃப்ரான்ஸ் ஜெர்மன் நாடுகளில் இருக்க தாய்மொழியை வந்து உடைச்சாதான் அவங்களையும் கெடுக்க முடியும்னு ஒரு திட்டம் போடுறாங்க அதாவது இருபத்தாறு நாடுகளையும் ஒன்று சேர்த்து செஞ்சுன்னு அக்ரிமெண்ட்னு ஒரு பிளான் கொண்டு வராங்க அதில் ரூல்ஸ் என்னென்னா இருபத்தாறு நாட்டிலையும் விசா வாங்க தேவையில்லை யார் வேணாலும் விசா இல்லாமல் போகலாம் வரலாம் எல்லா நாட்லேயும் கரன்சி வேறு வேறு இருந்துச்சு ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போனோம்னா காயின்ஸ் மாற்றணும் காசை மாற்றிட்டு போகணும் ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க எல்லாமே ஒரே ரூபாயாக மாற்றிட்டாங்க இதனால் நல்லது என்ன கெட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா கெட்டது தான் நடக்கப்போகுது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ்லேருந்து ஒருத்தர் வீசா எடுக்க வேணாம் காசு மாற்ற வேணாம் அதனால் அவர் வந்து கிளம்பி ஜெர்மன் போகிறாரு ஃப்ரான்ஸ்காரர் அப்போ போகிறவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் தெரியுமா ஜெர்மனில் இருக்கவங்களுக்கு ஜெர்மன் மட்டும்தான் தெரியும் அப்படி இருக்கப்போ எப்படி அவங்க பேசிக்குவாங்க வியாபாரம் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டப்படுவாங்க சிரமப்படுவாங்க அங்கே போயிட்டு அதனால் வேற வழியே இல்லாமல் அந்த இருபத்தாறு நாடுகளையும் ஆங்கிலத்துக்கு மாத்துறாங்க இப்போ அங்கே எல்லாரும் ஆங்கிலம் இருக்காங்க அவசர அவசரமாக ஏன்னா ஆங்கிலம் தெரியாமல் அந்த நாட்டில் பொழைக்க முடியாது யாருக்கு ஆங்கிலம் தெரியுதோ அவங்க இருபத்தாறு நாடுகளையும் போய் வியாபாரம் பண்ண முடியும் அப்போ தான் அங்கே பொழைக்க முடியும் அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க இப்படி எல்லா நாடுகளையும் ஒன்று சேர்த்து ஒன்னு சேர்த்து ஆங்கிலத்துக்கு மாற்றிகிட்டே வராங்க அந்த பதிமூணு குடும்பம் ஸோ அதனால் திரும்பி சொல்கிறது என்னென்னா சொல்ல நினைக்கிறது தாய் வழி கல்வி தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது ஆங்கில வழி கல்வி தவறானது அதை அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க நம்ம என்ன பண்ணணும் தாய் வழி கல்விக்கு மாறணும் அப்படி இல்லைன்னா ஆங்கில வழி கல்வியில் என்னென்ன தப்பு இருக்கோ அதை சரி பண்ணணும் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று பண்ணோன்னா மட்டும்தான் நம்ம நல்லா இருக்க முடியும் நான் சொல்ல வர்றது என்னென்னா குழந்தைங்களை ஸ்கூலுக்கே அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை காலேஜுக்கும் போக வேண்டிய தேவை இல்லை அப்படி அனுப்புனீங்கன்னா தப்பு தப்பாக தான் எல்லாமே சொல்லி கொடுத்து அனுப்புவாங்க உங்கள் குழந்தைங்க உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது ஏன் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மூலிமா அவங்களும் பயனடையட்டும் அதோடு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் தினமும் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு தேடி வரும் నోటిఫికేషన్లో కాటం నన్ీరి